காந்த பொருளின் வகைப்பாடு. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, காந்தத்தை பக்கத்தில் கொண்டு போய் சில பொருட்களை என்னவாக்குறோம், காந்தமாக்குறோம், அப்படி தானே? ஸோ அதை அந்த பொருட்கள் எந்த பொருட்கள் எல்லாம்னு பார்த்திங்கன்னா, இரும்பு, அலுமினியம், தாமிரம், இப்படி நிறைய உலோகங்களை வந்து காந்தத்துக்கு பக்கத்தில் கொண்டு வரும்போது இந்த காந்தத்தினால அந்த பொருட்கள் என்னவாக மாறும், காந்தமாக மாறும்போது அதை மூன்று வகையாக பிரிப்போம். எப்படி எல்லாம்னா, டயா காந்தம், பாரா காந்தம், ஃபெரோ காந்தம் அப்படின்னு மூன்று வகையாக பிரிப்போம். முதல் இதை பார்க்கக்கூடியது டயா காந்த பொருட்கள். யாரெல்லாம் டயா காந்த பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்மத், தாமிரம் மற்றும் தண்ணீர். மேலும் இன்னும் சில பொருட்கள் இருக்குது, நமக்கு கொடுத்தது என்னது மட்டும்தான், பிஸ்மத், தாமிரம் மற்றும் என்னதான், தண்ணீர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை நம்ம வந்து ஒரு சீரற்ற காந்த புலத்தில் டயா காந்த பொருட்களை வைக்கும்போது அதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தேன்னா, அந்த வெளியில் இருக்க நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த மேக்னெட்டும் இந்த பொருளுக்கு இடையில் ஒரு விசை உருவாகுது. ஸோ இந்த விசை உருவாகி இதில் புற காந்த புலத்தின் வலிமை மிக்க பகுதியிலிருந்து வலிமை குறைந்த பகுதிக்கு நகர முயற்சிக்கும். அப்போ இதனுடைய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்காது. இந்த மேக்னெட்டை இந்த யாரெல்லாம் பிஸ்மத், தாமிரம் மற்றும் தண்ணீர் பக்கத்தில் கொண்டு போகும்போது ஸ்ட்ராங்காக ஒட்டி பிடிக்காது, லைட்டாக தான் இருக்கும், அதனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸ்ட்ராங் காந்தபுலம் இருக்காது, வலிமை குறைந்த காந்தபுலம் தான் இதில் உருவாகும். அந்த உலோகங்களுக்கு பேர் தான் எனது பிஸ்மத், தாமிரம் மற்றும் தண்ணீர். இதில் நீங்கள் பண்புகள் மட்டும் எழுதுனா போதும், டயா காந்த பொருளின் பண்புகள். இது ரொம்ப வீக்கான காந்தத்தை தான் இருக்கும். யார்கிட்ட பிஸ்மத்தை ஒரு மேக்னெட் பக்கத்தில் வைக்கும்போது அந்த பிஸ்மத்தில் ஒட்டி பிடிக்கக்கூடிய தன்மை வந்து என்னவாக இருக்கும், குறைவாக தான் இருக்கும். அது மாதிரி தாமிரம், தண்ணீர் இவங்கள்ட்ட இவை கம்மிங்கிறதுனால இவை எதிர்குறி காந்த ஏற்புத்திறனை பெற்றுள்ளது. ஏற்புத்திறன்னா எனது காந்தமாக்கும் புலத்திற்கும் காந்த செறிவிற்கும் உள்ள ரேஷியோ, விகிதம்னு பார்த்தோம்ல, அந்த ஏற்புத்திறன் வந்து எந்த மாதிரி இருக்கும், நெகட்டிவ்ல இருக்கும். எதிர்குறி காந்த ஏற்புத்திறனை பெற்றுள்ளது. இவற்றின் ஒப்புமை காந்த உட்புகுத்திறன் ஒன்றை விட சற்றே குறைவாகும். நம்ம மியூஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு சொன்னோம்ல, ஒன்றை விடக்கும் இது கம்மியாக இருக்கும், ஏன்னா இது சீக்கிரத்தில் காந்தமாகாது, காந்தம் ஏற்புத்திறன் அது கம்மியாக இருக்கு. அடுத்து புற காந்தபுலத்தில் வைக்கும்போது காந்தபுல கோடுகள் டயா காந்த பொருளினால் விலக்கி தள்ளப்படுகின்றன. இதை வெளியில் வைக்கும்போது அது ஒட்டி பிடிக்காது, விலக்கி தள்ளும். அடுத்து காந்த ஏற்புத்திறன் கிட்டத்தட்ட வெப்பநிலையை சார்ந்ததில்லை, வெப்பநிலையை பொறுத்து இது காந்தமாகாது. புரியுதா? ஃபர்ஸ்ட் இது அது எதிர்க்குறி காந்த ஏற்புத்திறன், ரெண்டாவது அதனுடைய ஒப்புமை விடுதிறன் வந்து என்னவாக இருக்கும், ஒன்றை விட கம்மியாக இருக்கும். இந்த டயா காந்தபுலம் அந்த காந்தபுலத்தில் வைக்கும்போது என்ன செய்யப்படும், ஒட்டாது, விலக்கி தள்ளப்படும். இது யாரை பொறுத்து இருக்காது, வெப்பநிலையை சார்ந்ததாக இருக்காது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரா காந்த பொருட்கள். பாரா காந்த பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு அலுமினியம், பிளாட்டினம் மற்றும் குரோமியம், மேலும் சில பொருட்கள் இருக்கு. இப்போ இது பாருங்க, புறக்காந்த புலத்தில் இவற்றை வைக்கும்போது அணு இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசை அவற்றை புறக்காந்த புலத்தின் திசையிலேயே ஒருங்கமைக்க செய்யும். அதனால இது சீக்கிரத்தில் என்ன பண்ணுவோம் பாருங்க, இதன் பயனாக ஒரு தொகுபயன் காந்த இருமுனை திருப்புத்திறன் புறக்காந்த புலத்தின் திசையிலே தூண்டப்படும். புறக்காந்த புலம் உள்ளவரை இந்த தூண்டப்பட்ட இருமுனை திருப்புத்திறன் நீடிக்கும். அப்படின்னா இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து அது வந்து என்ன இருந்தது, வலிமையிலிருந்து வலிமை குறைந்ததாக மாறுச்சு, இது வந்து வலிமை குறைந்ததுலேருந்து வலிமை மிகுந்த காந்த பண்புள்ளதாக மாறும். இது சீக்கிரத்தில் மேக்னெட்லேருந்து நம்ம காந்தத்திலேருந்து சீக்கிரம் அது மேக்னெட்டாக மாறக்கூடிய பொருட்கள். இந்த மேக்னெட் பக்கத்தில் அலுமினியத்தை வச்சா அலுமினியம் சீக்கிரத்தில் என்ன செய்யும், காந்தமாகும். இதே இது அந்த பேரா காந்த டயா காந்தத்தில் பிஸ்மத்தெல்லாம் சீக்கிரத்தில் என்னவா மாறாது, காந்தமாக மாறாது. இது வேண்டாம், பாரா காந்த பொருட்களின் பண்புகள் பாரு, அது எதிர்குறி, இது வந்து சீக்கிரத்தில் மேக்னெட்டாக மாறும். அதனால இது என்னது, நேர்குறி காந்த ஏற்புத்திறனை கொண்டவை. இவற்றின் ஒப்புமை காந்த உட்புகுத்திறன் ஒன்றை விட அதிகம், அது ஒன்றை விட குறைவு, இது ஒன்றை விட என்னவா இருக்கும், அதிகம். புற காந்தபுலத்தில் வைக்கும்போது காந்தபுல கோடுகள் பாரா காந்த பொருளுக்கு உள்ளே ஈர்க்கப்படுகிறது. நான் வெளியிலேருந்து ஒரு மேக்னெட்டை வச்சு அலுமினியத்தை காந்தமாக்கணும்னா அலுமினியத்துக்கு உள்ளே தான் காந்த ஏற்புத்திறன், அந்த கோடுகள் எல்லாம் உள்ளாலே வந்துடும், வெளியில் அதிகமாக கிடைக்காது. காந்தபுல கோடுகள் பாரா காந்த பொருளுக்கு உள்ளே ஈர்க்கப்படும். நெக்ஸ்ட், காந்த ஏற்புத்திறன் வெப்பநிலைக்கு எதிர் தகவாக இருக்கும், அது வெப்பநிலையை சார்ந்து இருக்காது, இது வெப்பநிலைக்கு எந்த தகவலில் இருக்கும், எதிர் தகவலில் இருக்கும். அடுத்தது ஃபெரோ காந்த பொருள், இதே இந்த பேரா மாதிரியே தான் ஃபெரோ காந்த பொருள். ஃபெரோ காந்த பொருளின் பண்புகள், இவற்றின் காந்த ஏற்புத்திறன் நேர்குறி மற்றும் அதிக மதிப்புடையது. இது இந்த பாரா வந்து நேர்குறி மட்டும்தான், நேர்குறியோடய கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது யார், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதுதான் எனது ஃபெரோ காந்த பொருள். அதனுடைய எடுத்துக்காட்டு இரும்பு, நிக்கல் மற்றும் கோபால். இவங்க எல்லாம் சீக்கிரத்தில் ஒரு காந்தத்தை பக்கத்தில் வச்சா அந்த இரும்பு நிக்கல் எல்லாம் சீக்கிரத்தில் காந்தமாக என்ன செய்யும், மாறும். அந்த டயா வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், ஒட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேரா வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் சீக்கிரத்தில் ஒட்டி பிடிக்கும். சீக்கிரத்தில் ஒட்டி பிடிக்கக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம்னா இரும்பு, நிக்கல் மற்றும் எனது கோபால்ட்.
இவற்றின் காந்த ஏற்பு திறன் நேர்குறி மற்றும் அதிக மதிப்புடையது. அதுக்கு ஒப்புமை உட்புகுத்திறன் அதிகம், அது ஒன்றை விடைக்கும் அதிகம்னு பார்த்தோம். யாரு? பாராகாந்தம். டயாகாந்தம் ஒன்றை விடைக்கும் குறைவாக இருக்கும், இது அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட், புறக்காந்த புலத்தில் ஃபெரோ காந்த பொருளை வைக்கும் போது காந்தப்புல கோடுகள் ஃபெரோ காந்த பொருளின் உள்ளே வலிமையாக ஈர்க்கப்படும். பாராகாந்தமும் இந்த கோடுகள் இதுக்கு உள்ளல தான் ஈர்க்கப்படும், ஆனால் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஈர்க்கப்படும். புரியுதா? டயாகாந்தம் ஈர்க்கப்படாது, ஃபெரோ காந்தம் ஈர்க்கப்படும், பாராகாந்தமும் ஈர்க்கப்படும். இது கொஞ்சம் அதிகமாக ஈர்க்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோ காந்த பொருள். நெக்ஸ்ட், காந்த ஏற்புத்திறன் வெப்பநிலைக்கு எதிர்த்தகவாகும். இதுலேயும் காந்த ஏற்புத்திறன் என்னதான் வெப்பநிலைக்கு எதிர்த்தகவாக இருக்கும். இந்த கொஸ்டின் டயா பேரா ஃபெரோ பொருள் காந்த பொருட்களின் பண்புகள்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் இந்த கம்பாரிசன் பாக்ஸ் போட்டு மூணு பண்புகளாக எழுதணும். ஒரு பக்கம் டயா காந்த பொருள், பேரா காந்த பொருள், ஃபெரோ காந்த பொருள்னு மூணெண்ணம் போட்டு இந்த நாலு பாயிண்ட்ஸையும் எழுதணும். புரியுதா? அது அதோடைய கம்பாரிசன். அடுத்த 2 மார்க் கொஸ்டின், கியூரி வெய்ஸ் விதி. வெப்பநிலை உயரும்போது, நம்ம டெம்பரேச்சர் கூடும்போது அணு இரு முனைகளின் வெப்ப கிளர்ச்சி அதிகரிப்பால் ஃபெரோ காந்தத்தன்மை குறையும். வெப்பநிலைக்கு இது பிடிக்காது. வெப்பம் அதிகமாக இருக்கும்போது காந்தம் இரும்பு எல்லாம் காந்தமாக மாறாது. வெப்பநிலைக்கு எதிர் தகவலில் தான் இரும்பு நிக்கல் எல்லாம் என்னவா மாறுது? காந்தமாக மாறும். இதில் வெப்பநிலை உயரும்போது அணு இருமுனை வெப்ப கிளர்ச்சி அதிகரிப்பால் வெப்பம் அதிகரிக்கிறதுனால ஃபெரோ காந்தத்தன்மை என்ன செய்யும்? குறையும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை, வெப்பநிலை கூடி கூடி ஒரு குறிப்பிட்ட நிலை அடையும் போது ஃபெரோ காந்த பொருள் எந்த பொருளாக மாறும்னா பாரா காந்த பொருளாக மாறும். ஃபெரோ என்னவா மாறுது? பாரா. அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபெரோ, அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கதான் என்னது பாரா காந்த பொருளாக மாறும். இந்த வெப்பநிலையே கியூரி வெப்பநிலை டிசி எனப்படும். புரியுதா? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அப்படின்னா என்னது, வெப்பநிலை கூடும்போது ஃபெரோ என்னவா மாறுது? ஃபேராவாக மாறக்கூடியதுக்கு பேர் தான் எனது கியூரி வெப்பநிலை. கையம் இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை டி மைனஸ் டிசி. சி என்பது கியூரி மாறிலி, டி என்பது கெல்வின் வெப்பநிலை ஆகும். டீனா டெம்பரேச்சர் கூடுறது, இந்த வெப்பநிலையை தான் எடுத்துக்கிறோம். புரியுதா? இதுவரை எழுதணும் சரியா? கியூரி வெப்பநிலைக்கு பேர் டிசின்னு சொல்லுவோம் இந்த ஃபார்முலா. அடுத்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது, கியூரி விதி. இது இந்த கொஸ்டினுக்கு பேர் கியூரி வெய்ஸ் விதி. ரெண்டு சயின்டிஸ்டுக்கு பேர், இது கியூரி விதி மட்டும். கவனி, வெப்பநிலை அதிகரிக்கும் போது வெப்ப அதிர்வின் காரணமாக காந்த இருமுனை திருப்புத்திறன்களின் ஒருங்கமைவு. காந்த இருமுனை திருப்புத்திறன்னா என்னது? ஒரு காந்தம்னு எடுத்துக்கிட்டோம்னா காந்தத்தில் ஒரு சவுத் போல் இருக்கும், இன்னொரு பக்கம் நார்த் போல் இருக்கும். இதில் ஒரு முனையும் மொத்த நீளம் என்னது? 2L. இவ்வளோத்துக்கு பேர் தான் என்னது? காந்த இருமுனை திருப்புத்திறன். கியூயும் 2L-ஐயும் சேர்த்து எழுதக்கூடியதுக்கு பேர் தான் என்னது? இருமுனை திருப்புத்திறன். காந்த இருமுனை திருப்புத்திறன் ஒருங்கமைவு சிதைந்து விடுகிறது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்த ஒருங்கமைவு என்ன ஆகப்படுகிறது? சிதைந்து விடுகிறது. எனவே வெப்பநிலை அதிகரிப்பால் காந்த ஏற்புத்திறன் குறையும். காந்த ஏற்புத்திறன் வந்து என்னவாகுது? கம்மியாகுது. இதுக்கு பேர் தான் என்னது? கியூரி விதி. இதுவரை எழுது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது இருமுனை திருப்புத்திறன் ஒருங்கமைப்பு வந்து என்னவாகுது? சிதைந்து போகுது. அதனால அந்த வெப்பநிலை அதிகரிப்பால் அதோடைய காந்த ஏற்புத்திறன் குறையுது. இதுக்கு பேர் தான் என்ன விதி? கியூரி விதி. ஃபார்முலா எழுதிக்கோங்க, கையம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/T. வெப்பநிலை அதிகரிக்கும் போது, அப்போ இது கம்மியாக இருந்தால் தான், நேர் தகவு கிடையாது, ரெண்டு பேருமே எதிர் தகவு தான். ஏன்னா வெப்பநிலையை எதிர் தகவு அப்படின்னு தானே சொல்லியிருக்கோம் பாரா காந்தம் எல்லாம். அதனால தான் கையம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/T. இந்த மாறிலியை தான் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்னா சின்னு எடுத்துக்கிறோம். சின்னா என்னதுன்னா கியூரி. இப்போ கையம் இஸ் ஈக்குவல் டு இந்த மாறிலியை என்னென்ன எடுத்துக்கிறோம்? C/T எடுத்துக்கிறோம். புரியுதா? அதுவரை எழுதிட்டு இந்த ஃபார்முலாவை எழுதணும். கையம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/T, அல்லது கையம் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன எழுதுகிறோம்? C/T. C என்பது கியூரி மாறிலி, அவ்வளோ எழுதுனா போதும். C என்பது கியூரி மாறிலி.